இப்போ இருக்கிற யாருக்குமே வெறும் ஃபோன் மட்டும்தான். அதுதான் ஃபோனை பிடுங்கிட்டா பசங்க சாப்பிட்றதில்ல, ஃபோனை பிடுங்கிட்டா பசங்க சரியாக தூங்குறதில்ல, சரியாக பேசுறதில்ல. இதனால் நிறைய குழந்தைகள் தற்கொலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொரோனா என்னும் கொடிய வைரஸ் இந்த இரண்டாவது அலையில் மக்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பாதிக்கப்பட்ட சூழ்நிலை பார்த்திங்கன்னா, முதலாவது அலையை விட இந்த ரெண்டாவது அலை வந்து பெரிய உயிர் சேதங்கள் ஏற்படுத்தினால பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலையுமே வந்து ஒரு பெரிய எல்லாருடைய ஒரு மனசு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய எல்லாருக்கும் பெரிய ஒரு மனசை பேதரிச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் வெறும் நியூஸ்லேயோ இல்லைனா அந்த வாட்ஸ்அப்லேயோ வந்து வந்து பார்த்துருக்காங்க. எப்படின்னா, அங்கே இறந்துட்டாங்க, இங்கே இறந்துட்டாங்க, சைனாவில் இறந்துட்டாங்க, அமெரிக்காவில் இறந்துட்டாங்க, இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் இறந்துட்டாங்கன்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த ரெண்டாவது அலையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பத்திலுமே எல்லாருக்குமே வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து பெரிய உயிர் சேதத்தினால ரொம்ப மன உளைச்சல் வந்து எல்லாமே இருந்திருக்காங்க. கூட்டு குடும்பமாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் ஓரளவு அவங்களுக்குள்ள எல்லோரும் வந்து மன ஆறுதல் சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறதுனால நல்லா இருந்துட்டாங்க. ஆனால் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் ஒரு குழந்தையோ இல்லை குழந்தைகள் இல்லாமல் இருக்கிற தம்பதியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு 2-3 மாதமாக வந்து பார்த்திங்க ரொம்ப ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் அவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்து உருவாகி ஒரு மனச்சோர்வில் வந்து எல்லாமே இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது பார்த்திங்க, கவுன்சிலிங் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய விஷயமே வந்து ஒரு அன்னுண்ணயமாக இருக்கிற அந்த மாதிரி வாழ்க்கை முறைகள் தான். ஆனால் இவங்க வந்து அதையும் தாண்டி வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து போட்டிருக்க சண்டைகள், இவங்களுக்கு உள்ள மன உளைச்சலில் எப்படா பிரிஞ்சு போகன்ற அளவுக்கெல்லாம் நிறையா வந்துட்டாங்க. நான் ஒரு வழக்கறிஞராக இருந்து இப்போ இந்த 2-3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேஸ் பார்த்துட்டேன். அதில் வந்து அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். குழந்தைகள் இதனால் வந்து குழந்தைகள் மனநிலையும் பாதிக்கப்படுது. குழந்தைகளுக்கு வந்து இப்போ முழுக்க முழுக்க கல்விகள் எல்லாமே ஆன்லைன் மூலமாக உருவாக்கிட்டாங்க. குழந்தைகளுக்கு வந்து காலையில் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஈவினிங் வரைக்குமே வந்து அவங்கள ஒரு கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ்ன்னு வரும்போது அவங்களுக்கு வந்து புரிய மாட்டுது. ஒரு பக்கம் வந்து பார்த்தா அவங்களோட இருக்கிற அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நெட்டு சரியாக ஒர்க் ஆகலை, ஃபோனோட கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. ஏழ்மையான மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஃபோனோட கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து கிளியராக ரோட் ஆகலை, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பிரச்சனைகள் வருது. இது குழந்தைகள் வந்து அந்த பிரச்சனைகளை வந்து டெய்லியும் டெய்லியுமே வந்து சந்திக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு பெற்றோர் சொல்கிறதையும் கேட்குறதில்ல. ஒரு தனி ரூமில் இருந்துக்கிட்டு இது வந்து எப்படின்னா, முன்னாடியெல்லாம் குழந்தைய வந்து ஃப்ரீயாக வெளியே விளையாட விடுவோம், போய் நல்லா விளையாடு, நல்லா ஒரு ஃபிசிக் நல்லா அவங்க ஒரு இதுவாக இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ரூம், ஒரு தனியில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ், இது நீ இங்கே தான் இருக்கும்னா மக்கள் இப்போ பசங்க என்ன பண்ணுது, அது அந்த ரிலேட்டடாக வளரும் பொழுது அதோட மனநிலைகள்லாம் அங்கேயே இருந்துடுது. இப்போ இது வந்து பெற்றோர்கள் தான் கூட இருந்து ரைட் ஓகே நீ வந்து கொஞ்ச நாள் கிளாஸ் இந்த 1 ஹவர் முடிஞ்சால் 2 மணி முடிஞ்சால் பிரேக்குன்னு ஒரு விடுறாங்க. அந்த டைமில் போய் அவங்களை கவனிக்கணும், கூட இருக்கணும், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது கொடுக்குற மாதிரி நோட் பண்ணுறாங்களா, என்ன கிளாஸ் எடுக்கிறாங்க புரியலன்னா சொல்லி கொடுக்குறது. இப்போ இருக்கிற பெற்றோர்கள் யாரும் அதை பண்ணுறதும் கிடையாது. ஸோ இதனாலே வந்து நிறைய குழந்தைகள் வந்து மன உளைச்சல் ஏற்படுதாங்க. இதனால் அவங்களோட ஃப்யூச்சர் கண்டிப்பாக படிப்பு வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறின்றதான் இந்த கொரோனாவில். இதை யாரும் யாரையும் குறை சொல்கிறது ஒன்றுமே இல்லை. வீட்டில் இருக்கும் தாய்மார்களும் தந்தைகளும் உறவினர்களும் குழந்தைகளை வந்து நன்றாக பார்த்தால் மட்டுமே குழந்தைகள் ஃப்யூச்சரில் வந்து வளர்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இது. இது இந்த கொரோனான்றது வந்து அப்படின்னா தொழில்களை மட்டும் அழிக்கலை, மனிதனுடைய ஒரு நல்ல ஒரு ஒரு பழக்க வழக்கங்களையும் அழித்து ஒரு மன சோர்வை கொடுத்துள்ளது. இதிலிருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா ஒரு யோகா நம்ம செய்யலாம். அதே மாதிரி வந்து மக்கள் வந்து இந்த ஃபோனெல்லாம் தூக்கி போட்டுட்டு கணவன் மனைவியோ இல்லைனா சகோதரனமோ இல்லைனா குழந்தைகளோட விளையாடு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் அவங்க ஆர்வம் செலுத்தினா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஒரு வீட்டிலுமே பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டே ஃபோன் தான் இருக்குது. எல்லாருமே தனித்தனியாக உட்காந்து தான் இருக்காங்க. யார் யாரும் அவங்களுக்குள்ளே பேசுகிறதே கிடையாது. ஒரு பக்கம் டிவி ஓடிட்டுருக்கோம், ஒரு பக்கம் இவங்க உட்காந்து ஃபோன் ஓடிட்டே இருப்போம், ஒரு பக்கம் குழந்தை வந்து விளையாடிட்டே இருக்கும். இது யார் யாருமே பழைய முறைகள் இருக்க அந்த ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு உறவு முறைகள்ன்ற அந்த இதுவே தாண்டி வெறும் ஃபோன் மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபோன் மட்டுமே பார்க்கறது இல்லைன்னா ஒரு உணர்வுகள் வந்து அவங்களால் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு அது அவங்களுக்குள்ள இருக்க ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது. நைட் ஃபுல்லாக ஒரு 10-12 மணி வரைக்கும் தூங்காமல் ஃபோனை பார்க்குறாங்க, கண்ணுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. காலையில் லேட்டாக எழுந்துக்காது, சரியாக சாப்பாடு சாப்பிட்றதில்லை, சரியாக சாப்பாடு செய்கிறதில்லை, இதனால் மற்றவங்க சாப்பிட்றது. இது ஒரு பிரச்சனைக்கு உருவாக்கமே அந்த ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் மக்களோட லைஃபே தலைகீழ மாறி போய் நிற்குது. இதை மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்டோட எல்லாமே ஒன்றா இருக்கிறவங்க கொஞ்சம் அவங்களுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை பார்த்தா
அவங்களுக்கும் கொஞ்சம் பேசணும், நல்ல பழக்க வழக்கம் சொல்லிக் கொடுக்கணும். நமக்கெல்லாம் முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி நிறைய பேர் இருந்தனா ஒன்று ஒன்று நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதை நல்லது இது கெட்டதுன்னு சொல்லுவாங்க. என்ன தான் நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணாலும், யூடியூப்பில் சர்ச் பண்ண எவ்வளோ நம்ம போய் இது பண்ணாலும், பட் நம்ம இந்த பழக்க வழக்கங்களை வந்து முன்னோர்கள் சொல்லும்போது அது நிறைய நமக்கு வந்து நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை முறையை கொடுத்தது. ஆனால் இப்போ இருக்கிற யாருக்குமே வெறும் ஃபோன் மட்டும்தான், அதுதான் வாழ்க்கை நினைக்கிறாங்க. ஃபோனை பிடுங்கிட்டா பசங்க சாப்பிட்றதில்ல, ஃபோனை பிடுங்கிட்டா பசங்க சரியாக தூங்குறதில்ல, சரியாக பேசுகிறதில்ல. இதனால் நிறைய குழந்தைகள் தற்கொலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இதை மக்கள் வந்து தன்னுடைய குழந்தைங்களுக்கு பொறுமையாக பேசி புரிய வைக்கணும். இதுதான் வாழ்க்கை முறை, இதுதான் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள்ட்ட. ஏன்னா இவங்களும் ஃபோன் எடுத்து நோண்டிட்டு இருக்கிறதுனால அவங்க பேசுறதுக்கு கூட டைம் கிடைக்க மாட்டேது. இது ஒரு பெரிய வந்து எல்லாருக்கும் ஒரு மன உளைச்சல் தான். இதை இந்த வாழ்க்கை முறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறதுக்கு தன்னுடைய ஆசா பாசங்களை எல்லாமே அப்படின்னா நம்ம வந்து பாசருக்கு வெளியில் காட்டுன்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி அதை வந்து வெளியில் தன்னுடைய கணவர்கிட்டையும் தன்னுடைய குழந்தைங்கள்ட்டையும் வந்து நம்ம பேசி பழகி, அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குடும்பத்தில் வந்து நல்ல வாய்விட்டு பேசி சிரித்து அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் கொண்டு வந்தால் இந்த மாதிரி மன அழுத்தங்கள் வந்து நம்மளால் வெளியே வர முடியுன்றது என்னுடைய கருத்து. நன்றி.